நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். அதாவது பிரச்சனைகளை கையாள்றதுல இந்த சூட்சுமமான நம்ம மன அம்சத்தை மாத்திக்கிறது நம்முடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். இப்படி இதை மாற்றிக்கிறதுக்கு உதவியாக தான் நமக்கு பல நம்பிக்கையும் சித்தாந்தங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதோட நேற்று முடித்தோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னடா இவ்வளோ நேரம் டாக்டர் வந்து ஏதோ அறிவியலாக பேசுகிற மாதிரி இருந்தது, இப்போ திடுதிப்புன்னு நம்பிக்கைங்கிறாரு, சித்தாந்தங்கிறாரு, என்னென்னவோ சொல்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரலாம். இருந்தாலும் நீங்கள் இதை தொடர்ந்து கேட்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிபடும் நினைக்கிறேன். அதாவது நமக்கு ஏற்படுற பலவிதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நமக்கு வந்து இறைவன் நமக்கு கொடுத்த சோதனை தான், நண்பரை நல்வழிப்படுத்தத்தான் இறைவன் இந்த சோதனையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, இதனால நமக்கு நல்ல விளைவு தான் ஏற்படும், துன்பம் துயரம் ஏற்படுறது வந்து மாதிரி நமக்கு தெரிஞ்சால் கூட இதெல்லாம் நமக்கு வந்து வழிகாட்டுற ஒளி விளக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் துன்பத்தையும் துயரத்தையும் பற்றி கலங்காமல் இறைவன் நமக்கு கொடுத்த கருணையினால தான் நமக்கு கிடைத்த ஒரு அருட்கொடையாக எடுத்துக்கிட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு பலவிதமான பக்தி நூல்களெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தருது. அடுத்தாப்பில் பார்த்தா இன்னும் சில இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் கூட என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு துன்பத்தில் இருக்கும்போது துன்பத்தை பார்த்து நீங்கள் ஒன்றும் கலங்கிடாதீங்க, துன்பம் நிரந்தரமே கிடையாது, இதுவும் கடந்து போகும், துன்பத்தை பார்த்து நீங்கள் சிரிச்சிடுங்க, துன்பமே இருந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்கள, அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் உங்களுடைய முன்ஜென்ம வினையினால தான் நடக்குது, இது வந்து உங்களை தொடர்ந்து இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சமாதானம் கொடுக்குறாங்க. மொத்தத்தில் நமக்கு உண்மையாக அப்பட்டமாக இந்த ஸ்தூலமாக இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சூட்சமமாக அதாவது மனசளவில் நம்ம அதிலிருந்து வெளிப்பட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் அவங்க இந்த விஷயத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதாவது வெளிப்படையாக பிரச்சனை அப்படியே இருந்தால் கூட அதனோட தாக்கம் வந்து நமக்கு மனதளவில் இருந்து நம்மளை ரொம்ப காயப்படுத்துறதுக்கு முன்னாடி அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறத இவங்க எடுத்து சொல்கிறாங்க. இதுதான் பல ஆன்மீக தத்துவங்களாக சொல்லுது. இப்போ நம்ம வந்து ஆன்மீக தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் பல சங்கதி இருக்குது உங்களுக்கு. இதில் மனோ தத்துவம் அது ஒரு பார்ட்டு. மனோ தத்துவங்கிறது என்னென்னா நடைமுறை வாழ்வில் வந்து நம்ம நேரடியாக சோதிச்சு அறியப்படுற அத்தனை ஆன்மீக தத்துவமும் மனோ தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மனோ தத்துவம் அப்படிங்கிறது வந்து சில நம்பிக்கையை வச்சு கூட சமயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அறிவியல் பூர்வமாக அந்த நம்பிக்கையை வந்து நம்ம நிரூபிச்சிருக்கணும், அதை வச்சு தான் நம்ம இந்த மனோ தத்துவம் செயல்படுது. ஆனால் ஆன்மீக தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு நன்மை பயக்கிற சில நம்பிக்கையை ஆதாரமாக வச்சு ஆன்மீக தத்துவம் செயல்படுது. ஆனால் நியாயமான அனுமானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மனோ தத்துவம் செயல்படுது. அதனால் ஆன்மீக தத்துவத்தை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அறிவும் ஒரு தெளிவான சிந்தனையும் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சாதாரண எளிமையான மனமும் நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் மனோ தத்துவத்துக்கு ரொம்ப கூர்ந்த அறிவு தேவை இருக்குது, தெளிவான நியாயமான சிந்தனையும் இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒவ்வொரு வகையில் மன இயல்பு அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். சிலருக்கு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு செயல்படுறது எளிதாக இருக்கும், சில பேர்த்துக்கு அறிவை மட்டுமே ஆதாரமாக கொண்டு செயல்படுவது எளிதாக இருக்கும். ஆனால் உண்மைங்கிறத பார்த்தோம்னா எப்பவுமே இந்த ரெண்டையுமே கடந்து இருக்கு. அதாவது ஆன்மீக நம்பிக்கையினாலையும் அந்த உண்மையை கட்டுப்படுத்த முடியாது, அதே போல மனோ தத்துவ அறிவினாலையும் அதனை அடக்கி ஆண்ட முடியாது.
இந்த ஆன்மீக தத்துவம் மனோ தத்துவத்தை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். அதாவது நமக்கு வெளிப்படையாக இருக்கிற பிரச்சனை தான் நம்ம மன கலக்கத்துக்கெல்லாம் காரணம், மனசில் பல விதமான குழப்பத்தை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வெளிப்படையாக இருக்கிற பிரச்சனை தீருதோ தீர்லையோ அது ரெண்டாம் பட்சமாக கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த மனக்கலக்கத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு நமக்கு சில ஆன்மீக தத்துவமும் மனோ தத்துவமும் நமக்கு உதவுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது இதில் வந்து நம்ம ஆன்மீக நம்பிக்கையும் சரி இல்லை மனோ தத்துவ அறிவு அப்படி ரெண்டு தான் நமக்கு இதில் உறுதுணையாக இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னா இந்த ரெண்டையும் கடந்து தான் இருக்குது இதில். ஆனால் நமக்கு கைவசம் இருக்கிறது இந்த ரெண்டே ரெண்டு வழி தான். இந்த ரெண்டும் ஒன்றுக்குன்னு முரண்பட்டதை போல நமக்கு தோணுனாலும் ரெண்டும் ஒரே இடத்த தான் போய் சேருது அப்படிங்கிற பட்சத்தில் இது ரெண்டுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கிட்டு நம்ம இதை மேலும் கொஞ்சம் ஆராயணும். ஒரு உதாரணத்து மூலம், அதாவது ஒரு கோயில் திருவிழாவுக்கு போன ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து தன்னோட நகையை அந்த குளத்தில் குளிக்கிற சமயத்தில் குளத்துக்குள்ளார தவறி விழுந்துருச்சு. அந்த நகை விழுந்துருச்சு. அந்த குளம் ரொம்ப ஆழமான குளம், ஆனால் படிக்கட்டு உள்ள குளம்தான். இப்போ அந்த நகையை எடுக்கிறதுக்கு அவர் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, தன்னோட அறிவை பயன்படுத்தி அந்த படிக்கட்டு வழியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறாரு. ஆனால் படிக்கட்டு தாண்டி ரொம்ப ஆழத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் அவரால் இந்த தன்னோட அறிவை பயன்படுத்தி அந்த படிக்கட்டு வழியாக போக முடியுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, அது கீழே போகிறது அப்படின்னாக்க தன்னோட காலால் போகாமல் தலைகீழாக போயிட்டு கையை பயன்படுத்தி அப்படியே உள்ளே கொண்டு போய் அந்த நகையை எடுக்கிறாரு. இது ஒரு இதுவாக வச்சுக்கலாம். அதே சமயத்தில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதே சமயத்தில் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நம்பிக்கையை மட்டுமே இதாக வச்சுட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாகவே இவர் படிக்கட்டில் இறங்கிட்டு இருக்கும்போது அவர் நேராக குளத்துக்குள்ளார டேரக்டாக குதிச்சிடுறாரு. உள்ளுக்குள்ளேயே படியில் இறங்கலை, உள்ளுக்குள்ளே குதிச்சு போய் அந்த நகையை எடுத்துடுறாரு. எடுத்துட்டு பழையபடி அவர் தன்னோட அறிவை பயன்படுத்தி அந்த படிக்கட்டு மூலம் மேலே ஏறி வந்து அந்த நகையை ஒப்படைக்கிறார். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல குதிச்சவர் தன்னோட அறிவை பயன்படுத்திக்கிட்டு படிக்கட்டில் இறங்குறாரு. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு மேலே அது பிரயோஜனப்படாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தலைகீழாக போய் அதை எடுக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையில் போய் அதை எடுக்கிறாரு. ரெண்டாவதாக பண்ணவர் தன்னோட நம்பிக்கையை பயன்படுத்திட்டு முதல்ல போய் குதிச்சிடுறாரு, எடுத்துடுறாரு. எடுத்துட்டு ரிட்டனில் வந்து தன்னோட அறிவை பயன்படுத்தி அந்த படிக்கட்டு மூலமாக மேலே ஏறி வந்து அந்த பொருளை கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு பேருமே தன்னோட நம்பிக்கையும் பயன்படுத்துகிறாங்க, தன்னுடைய அறிவையும் பயன்படுத்திருக்காங்க. அப்போ தான் இந்த உண்மை வந்து அவங்களுக்கு கரெக்டாக புரியுது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோனாக்க, இப்போ நம்ம பேச போகிற சங்கதி எல்லாமே அறிவை கொண்டு தான் நம்ம இங்கே ஆராய்ச்சி பண்ண போகிறோம். நீங்கள் என்ன தான் நம்பிக்கை முக்கியமானது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் கூட, நம்பிக்கையில் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, அறிவுபூர்வமான நம்பிக்கை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிவிடுவாங்க. அதனால இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில் அறிவுபூர்வமான சிந்தனைக்கு தான் அங்கீகாரம் இருக்குது, அதுதான் யதார்த்தமாகவும் இருக்குது. அதனால நம்ம வந்து எப்பவும் போல நம்ம சொன்ன மாதிரி அந்த படிக்கட்டு பாதையிலேயே போய் இறங்கி அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செஞ்சு அடி ஆழத்துக்கு போய் இந்த பிரச்சனையுடைய மூல வேறு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மனசை நம்ம ஆராய்வோம். இது சம்பந்தமாக மீடியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.